வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சண்டை, நிக்சனுக்கும் பிரதீப்புக்கும் சண்டை. ஸோ அதை வந்து ஐஷு கிட்ட சொல்லும் போது, ஐஷு வந்து ஒரு பக்கம் பிரதீப்போட திட்டத்தை ஒரு பக்கம் கிளிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நிக்சனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறாருன்னா, நான் எதனா தப்பாக பேசினேன் ஐஷு, அவர் ஏன் என்ன தகுதி இல்லாதவர்னு சொன்னார், அதனால் நான் கேட்டேன். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ இது பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் தகுதி இல்லைன்றதுக்கு அவர் ரீசன் கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் சொன்னார், ரீசன் கொடுத்தா நான் என்னன்றதை ஏற்றுக்கிறேன். அதுக்கு இப்படிலாம் பேசுகிறாரு, வாடா போடான்றாரு, இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, எங்கேயாவது இது நியாயமாக படுதா அப்படின்ற மாதிரி நிக்சனோட வாதமாக இருக்குது. ஸோ நிக்சன் மேலே தப்பே இல்லைங்க என்னை பொறுத்தவரையும். அது ஒரு இது, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். ரெண்டாவது, ஐஷு சொல்கிறாங்க, நானும் அதான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க, என்ன இருந்தது, நீங்கள் போய் டாஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா பேசுகிறீங்கன்னா உங்களை கேள்வி கேட்கணுன்ற பிக் பாஸ் சொன்னது தான், அவன் அதை தான் கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டால் உங்களோட கடமை என்ன, பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் நீங்கள் வந்து தகுதி இல்லாதவன், நீ அந்த பொண்ணு போனதுக்கு நீ தான் ஹெல்மெட் ஆனோ, இந்த மாதிரி பேசுறதே தவறு, நீங்கள் பேசுனதால் தான் அவன் பேசினா, நீங்கள் ஏன் முதல்ல பேசுனீங்க, இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் அப்படின்ற மாதிரி பிரதீப் கிட்ட கேட்டேன், சொன்னேன் அப்படின்றத ஐஷு சொல்லிட்டாங்க. போய் கேட்டவும் கேட்டாங்கன்றது ஒன்று, ஓகேங்களா. இது சொன்னவனே அவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சமாளித்த மாதிரி இருந்தது. அடுத்தது ரெண்டாவது கேள்வி, அவர் மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து நல்லவர், மற்ற எல்லாரும் கெட்டவங்க மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறது. குறிப்பாக இன்றைக்கி ஃபுட் இஷ்யூ இருக்குது பாருங்கள், ஃபுட்டு வந்து அவங்க டீமை கேட்டு தான் சாப்பிட்ணுன்றது அவசியம்லாம் இல்லை. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸோ பாவமாக வந்து ஃபுட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம், அவர் மட்டும் பாவாக சாப்பிடாத மாதிரி, பாவமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டை கூட கேட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. ரூல் புக்கில் போடவே இல்லை, அவங்களை கேட்டு தான் சாப்பிட்ணுன்றதை போடவே இல்லை. இவராக ஒரு ரூலை கிரியேட் பண்ணிக்கின்னு அதுக்குள்ளே அவர் பாவம் மாதிரி காமிச்சிக்கிட்டு, நாங்கள் எல்லாம் அவருக்கு அநியாயம் பண்ணுற மாதிரி அவர் மட்டும் நல்ல ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறது ஒரு தவறான கேம் பிளே, எங்களெல்லாம் தப்பாக போர்ட்ரேட் பண்ணி விடுறாரு அப்படின்ற மாதிரி ஐஷு அவரோட பாயிண்ட்டும் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து எல்லார மாதிரியும் இல்லாமல் அவரை டார்கெட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாரு. அதான் ஓவியா மாதிரி, சீசன் ஒனில் எப்படி ஓவியா இருந்தாலும் அந்த மாதிரி அவரை எல்லாரும் டார்கெட் பண்ணி வச்சுருந்தா, ஸோ அவர் பாவம்ப்பா எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்கன்னு மக்கள் நினைப்பாங்கன்ற மாதிரி அவர் எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, ட்ரிகர் பண்ணுவார் உன்னை. ட்ரிகர் பண்ணால் நீ டென்ஷன் ஆகிட்டு பல விஷயங்கள் பேசிடுவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன், நீ ஒரு பக்கம் வேறு மாதிரி கத்துவே, இதெல்லாம் பேசுவேன். ஆனால் பிரதீப் அப்படி பண்ண மாட்டா, ட்ரிகர் பண்ணிட்டு அப்படியே சொல்லிண்டா, ஓகே ஆமாம் 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். கடைசியில் வந்து நீ கெட்டவனாயிருவே, பிரதீப் நல்லவனாயிருவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஒரு பக்கம் நிக்சன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நிக்சன், நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடாத, கோவம்லாம் பட்டுறாத, அவர் அப்படி தான் தெரிஞ்சால் நீ கோவம்லாம் படாத, அதை கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிரு. நீ கரெக்டான பாயிண்ட்டை பேசுனா பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு போயிரு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாத, அவர் அந்த மாதிரி பிஹேவியர்னா அதை அப்படியே விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். இன்னொரு பக்கம் நிக்சனும் சொல்கிறான் என்னென்னா, ஸோ இது வந்து ஓவியா மாதிரி பிஹேவ் பண்ணுறதுலாம் ஓகே, அதான் அவர் வந்து அவங்களாம் ஆர்கானிக்காக வந்தது, இது வந்து அவராக கிரியேட் பண்ணி அவராக ஒரு ஜோனை கிரியேட் பண்ணி எல்லாரும் எதிர்க்கிற மாதிரி வச்சுட்டு அவருக்குள்ள அவர் மட்டும் பாவம் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி அதை வந்து எப்படி பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு, இந்த கேமுக்காக இப்படிலாம் ஒரு மாதிரி கேம் விளையாடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிக்சனோட வாதமாகவும் இருக்குது. நிக்சன் இதை சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நிக்சனுக்கு ஒரு வேறு ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னா, நான் வந்து வெளியவா பார்த்துக்கலாம் வெளியவா பார்த்துக்கலான்றது தப்பாக ஒரு புரிஞ்சுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, பாட்டு பாடிக்காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்பார். அப்போ வந்து வெளியவா பார்த்துக்கலாம் வெளியவா பார்க்கலான்றது நிக்சன் சொல்லியிருப்பார். பட் ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, அந்த இது மாதிரி தான் விஜய் வர்மா சொன்ன மாதிரி, வெளியே வாடா என் பசங்களாக இருக்காங்க, அந்த மீனிங்கில் தான் உங்களுக்கும் கன்வே ஆகும். பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஐசும் அதான் சொன்னாங்க, எனக்கு பார்க்கும்போது இப்படி தான் ஃபீல் ஆச்சு, பட் நீ பார்த்து பேசு அடுத்த வாட்டிலாம், உனக்கு கூட ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த ஆட்டிடியூட் இதை பேசுறதை மட்டும் குறைச்சிக்கோ, பட் நீ பேசின பாயிண்ட்லாம் கரெக்டு, அவர் அப்படி தான் ட்ரிகர் பண்ணி இதெல்லாம் பண்ணி கேம் விளையாடுறது ரொம்ப தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாரு, அவர் மட்டும் தான் நல்லவர், நம்ம எல்லாரும் கெட்டவர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி கேம் விளையாடுறது தவறு, அதை இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேம் விளையாடு, அவர் ஒரு பொருட்டாக மதிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஐஷு அட்வைஸ் பண்ணுறாங்க. இவரோட கேம் பிளே இதுதான், மற்றவங்க எல்லாம் அவரை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுலேயும் பாவமாக நாங்கள் எல்லாம் இது பண்ணுறோம், அவரை மட்டும் தனித்துவமாக பண்ண வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி இவர் பிகேவ் பண்ணுறாருன்றதை சொல்லு. எல்லாத்துக்குமே அவர் தனியாக போயிடுறாருங்க, ஒரு குரூப் டாஸ்க்காக இருந்தாலும் நான் தனியாக விளையாடிப்பேன், இது வந்தாலும் தனியாக விளையாடிப்பேன் அவர் தான் சொல்கிறாரே தவிர, இதில் மற்றவங்க பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அவரை ஒதுக்கப்படுறாங்க இந்த கூட்டம்லான்ட்டு, பட் அதை உருவாக்குனதே இவர் தான் அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.